ஸ்ரீகாந்திருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஃ பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமஸ்சதசே நமஸ்சதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே சிவதர்மம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே சூடாந்த சம்ஸ்காரம் முடியறக்கிறது அப்படின்னு வழக்கத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. சூடாந்த சம்ஸ்காரம் முடியிறக்கல் அப்படின்னு அது சொல்லும். அது ஏன் பண்ணுறோம், அது பண்ணி தான் ஆகணுமா, அது பண்ணுறவைகளுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இப்போது நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனால் தான் உங்களுக்கு புரியும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் என்ன சாப்பிட்டானோ அதுதான் இப்போவும் சாப்பிட்ணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய யாக்கை என்னவாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. அவன் அறிவினாலே காக்க கற்றுக்கொண்டிருக்கிறானே தவிர சில பிரச்சனையெல்லாம் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த முடி இருக்குல்ல, இந்த முடியை வச்சு ஒரு குலத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய வழக்கம் இருந்தது. பிரம்மச்சாரிகள்லாம், அதாவது நம்ம சிவதர்மம், அதாவது வேத வழி ஆகம வழி இவைகளில் பார்த்திங்கன்னா இந்த முடியை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கா. அப்படி சொல்கிற பொழுது ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிக்கிற பையனை மானின்னு சொல்கிறது வழக்கம், பிரம்மச்சாரின்னு சொல்கிறது வழக்கம். ஒரு பையன் படிக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்டா, ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறோம், காலில் ஷூ மாட்டி விடுறோம், ஏதோ வந்து ஒரு விதமான சட்டை, அந்த சட்டையில் கூட அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிம்பலை வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கா. இது வந்து ஒரு பள்ளியை நமக்கு அறிவுறுத்துக்கிறது. அதே மாதிரி பழைய காலத்தில் படிக்கிற பையங்கிறத அறிவுறுத்துறதுக்கு என்ன பண்ணுவான்னா, இந்த முடி இருக்கோல்லையோ, இந்த முடியை இந்த முனையிலேருந்து ஒரு 4 வரக்கடை அப்படி மேல் நோக்கி எடுப்பாள், இது பேர் தான் சூடம்னு பேர். அதை எடுத்துருவாள் குடுமி, குடுமி வைக்கிறதுக்காக. அப்போ எல்லாருமே குடுமி வச்சுருந்தா, எல்லா இனத்தாருக்குமே குடுமி உண்டு. போக போக இப்போ தான் அது வந்து ஒரு சில இனத்திற்கு மட்டும் சொந்தமானதாக மாறிவிட்டது. எல்லாருமே குடுமி தான் வச்சுருந்தா. அதில் இந்த எடுக்கிறத பார்த்திங்கன்னா இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் ஒரு 4 வரக்கடை முன்னோக்கி எடுத்துருவான். அப்படி எடுத்தால் அந்த பையன் வந்து படிக்கிற பையன் இருக்கும். அப்போ அந்த முன்னோக்கி எடுக்கிறது, இதுதான் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, எஸ்ய ஞானமயீசிகா சசிகா இத்தீச்சதே ந இதரஹா கேஷதாரினஹா. இந்த சூடாந்த சம்ஸ்காரம் ஒரு பையன் பண்ணிண்டான் அப்படின்னு சொன்னால், படிக்கிற பையன் பாடசாலைக்கு போகும்போது தான் அதை பண்ணுவான். அது பார்த்து ஒரு யூனிஃபார்ம், சாதாரணமாக அதை பண்ணுறதில்ல. சாதாரணமாக முடி எல்லோரும் போல் இருக்கும், அந்த முன்னாடி எடுக்கிற வழக்கம் இருக்காது. இதோட விட்டுருங்க, ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷத்தில் கரெக்டாக முடியறக்க சொல்லியிருக்கா, 1 வருஷம். அது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ கோயிலில் வச்சு முழுக்க மொட்டையடிக்கிற வழக்கம் இருக்கு, முடியிறக்கல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. அப்போ அது இருக்குது அப்படின்னா, அது ஸ்கூலுக்கு போகலையே, மொட்டை அடிக்கிறால எதுக்கு அப்படின்னு கேட்டால், குலதெய்வம் என்கின்ற சாமி இருக்குல்ல, அது நம் முன்னோர்களில் ஒருத்தர் தான் அந்த சாமி. அது வந்து தன்னுடைய குலத்தில் புதிதாக ஒருவன் தோன்றியிருக்கிறான், இவனுக்கு நீ நன்மையை செய்ய வேண்டும், இவனுடைய ஆன்மாவிற்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதாக இறைவனுக்கு அறிவுறுத்துவதற்கு 2 சடங்கை செய்கிறார்கள். அதில் ஒன்று தொட்டியில் வாங்கி கட்டுவான் குழந்தை பிறந்த உடனே, 2வது இந்த முடி இறக்கிறது. இந்த முடி இறக்கிறது குலதெய்வம் எல்லாருக்கும் 2 இருக்கும், ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கும். அதில் 1 முடி கொடுப்போம், 1 பூஜை பண்ணுவோம், 1 வழக்கேற்குவோம். அப்போ இந்த முடி கொடுக்குற தெய்வம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இது சமணத்துலேயும் இந்த முடி இறக்கிற பழக்கம் இருந்திருக்கு, சைவத்துலேயும் இருந்திருக்கு. அப்போ முழுவதுமாய் முடியை எடுத்து விடுவார்கள், அதை காணிக்கையாக இறைவனுக்கு அளிப்பார்கள். முடியை காணிக்கையாக கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கறதுனால என்ன அர்த்தம்? அப்போ முடி எதை சூட்டுகிறது,
அப்படின்னு கேட்டால் முடி வந்து ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவான். ஆத்மஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா, மனிதன் உடலை அழித்த பிறகும் எஞ்சி இருப்பது எதுவோ அதற்கு பெயர் ஆன்மா. ஒரு மனிதன் இறந்து விட்டார், அவனுடைய உடலை எரித்து விட்டோம், அப்படி எரித்து விட்ட பிறகு அங்கே எஞ்சி இருப்பதாக அழியாததாக யாதொரு பொருள் இருக்கிறதோ அந்த பொருளுக்கு ஆன்மா என்று பெயர், அது அழியது. அப்படி அந்த ஆன்மாவோடு தொடர்பு உடையது இந்த முடி. அதாவது இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, இறந்த பிறகும் 14 நாட்களுக்கு நகமும் முடியும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று. அப்போ இறந்த பிறகும் அதற்கு வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்ம கையில் இந்த நகத்தையும் முடியும் தவிர பாக்கி எந்த ஒரு உறுப்பை வந்து நம்ம தொட்டோம்னாலும் அந்த ஸ்பர்ச உணர்வு வரும், வெட்டினா அந்த வெட்டக்கூடிய துன்பம் நமக்கு வரும். நகத்தை வெட்டுவோம், வெட்டக்கூடிய துன்பம் வராது. முடியை வெட்டுவோம், வெட்டக்கூடிய துன்பம் வராது. உடம்பை வெட்டினா வரும். அப்போ அது ஒரு 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 உயிருள்ள வஸ்து, அது வளர்கிறது, அதை துண்டு செய்கிற பொழுது அது உணர்வற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மாவோடு தொடர்பு உடையது அப்படிங்கிறத தான் சாஸ்திரம் முடின்னு சொல்லுது. அப்போ இந்த குலதெய்வத்துக்கு முடி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, உன் குலத்தில் ஒரு ஆள் பிறந்திருக்கான் அப்படின்னு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக தொட்டிலும், அவனுக்கு நீ ஆன்ம நலன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, உடல் ஆரோக்கியம் தருவதற்காக இந்த சாமிக்கு முடி இறக்கிறத நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இறைவனுக்கு பேர் வச்சுருக்கான் பாருங்கள், கபர்த்தி அப்படின்னா ஜடையோட இருக்கான்னு சொல்லுவோம், வித்தகேசன் அப்படின்னா மழிக்கப்பட்ட சடையுடையவன், வித்தகேசன் வியோமகேசன் வழுக்கத்தலைன்னு அர்த்தம். இதெல்லாம் சிவபெருமானுக்கு பேர், முடியை வச்சு பேர். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள், இப்போ வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இந்த குலம் விளங்குவதற்காக முடி இறக்கணும்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரம்மச்சாரியாக இருந்து கல்யாணம் ஆகி அவன் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னால், வானப்பிரஸ்த ஆசிரமம்னா 60 கல்யாணம் பண்ணிக்கிறது, மனைவியோடு மாத்திரம் காட்டுக்கு போய்டுறது, சொந்தக்காரா எல்லாரையும் விட்டுட்டு மனைவியை மாத்திரம் அழிச்சுட்டு காட்டுக்கு போய்ட்டு ஆன்மாவை குறித்து சிந்தனை செய்வது. அப்படி சிந்தனை செய்வதற்கு என்ன அடையாளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வர்ணாசிரம தர்மம் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், ஜடையாக திரித்து கொள்ள வேண்டும், ஜட வரணும். இந்த முடி பற்றின விஷயம், ஜட விட்டால் அவளுக்கு வந்து 60 ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கோயிலில் வந்து ஜடையை எங்கேயாவது சாமி காட்டினான் அப்படின்னு சொன்னால், அவன் புள்ளக்குட்டியெல்லாம் பெற்று சௌக்கியமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து வளர்ச்சியாக இருந்து ஒரு செழுமையை அடைந்து அதன் பிறகு எனக்கு உடலானவை போரும், இனி நான் ஆன்மாவை காண விரும்புகிறேன், இறைவனை காண விரும்புகிறேன், தன்னுணர்வு பெறுவதற்காகவும் சிவ உணர்வு பெறுவதற்காகவும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு. அப்போ இந்த ஜடையை வானப்பிரசாசிரமத்தில் உள்ளவா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த ஜடைங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, தன்னுணர்வை பெறுகின்ற அடையாளம். ஒரு மனிதன் தான் யார், நானார் என் உள்ளம்மார் ஞானங்களார், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஜடை அடையாளமாக சொல்லியிருக்கிறார். இதை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போனால், இந்த குடும்பமே வேண்டாம், கணவனோ மனைவியோ இறந்த பிறகு துறவு நெறி மேற்கொள்ளுகிறவர்கள் காஷாயம் வாங்கிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் முடியை மழித்து கொள்வார்கள். முதல்ல சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது முட்டை அடிக்கிறதுங்கிறது அவனுடைய ஆன்ம நலனை குறித்து செய்வது, ஆனால் சன்னியாசியாக ஆகிற பொழுது அவன் தலையில் மழிச்சுக்கிறான், மொட்டையாக ஒரு சன்னியாசி ஒரு துறவி எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்வியல் பயன் எனக்கு வேண்டாம், முழுவதுமாய் நான் சிவப்பேரை அடைந்தவனாக ஆகிறேன் என்பதன் அடையாளம்தான் மொட்டை. அதுதான் வியுக்தா கேசா ஜனமஹா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த முடி என்பது உடலை பற்றிய அறிவு, உள்ளத்தை பற்றிய அறிவு, அறிவை பற்றிய அறிவு, ஆன்மாவை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, இந்த 5 அறிவுக்கும் 5 விதமான முடி சம்ஸ்காரங்களை வைத்திருக்கிறார்கள். ராஜாவுக்கு முடிசூட்டு விழா அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த விழாவாக கருதப்படுகிறது. அவன் தலையில் ஒரு முடி, அதாவது கிரீடத்தை வைப்பார்கள். அந்த முடிசூட்டு விழா சத்திரியர்களுக்கு மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், உடலை செம்மையாக வளர்ப்பதற்கும், உள்ளத்தை வளர்ப்பதற்கும், அறிவை வளர்ப்பதற்கும், ஆன்மாவை வளர்ப்பதற்கும், இறையருள் பெறுவதற்கும் இந்த முடியை முன்னாடி லேசாக கொஞ்சம் எடுத்துக்கிறது,
சுத்தமாக சின்ன வயசில் வழிக்கிறது, அதுக்கப்புறம் ஜடை வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் மொட்டையை அடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் தலையில் உஷ்ணீஷத்தை சுற்றிக்கிறது. உஷ்ணீஷம்னா என்னென்னா தலை துண்டு, துண்டை வந்து உஷ்ணீஷினேகரி சதாய குலுஞ்சா நாம்பத ஏன மோனமோ ருத்ரம். அப்போ தலையில் வந்து ஒரு துண்டை வச்சு சுற்றிப்பா பெருசாக, தலை வெளியில் தெரியாமல் இருக்கு. அப்போ இவைகள்லாம் எதை குறிக்கிறதுன்னா ஞானத்தின் அடையாளம், தன்னுணர்வு பெறுவதையும் இந்த முடியின் மூலம் உணர்த்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு செயல், அந்த செயலின் மூலம் ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உணர்வையும் நமக்கு உள்ளே தோற்றுவிக்கும். அந்த மாதிரி தன்னுணர்வை, இறை உணர்வை, உடல் வளத்தை தோற்றுவிப்பதாக யாதொரு செயல் இருக்கிறதோ அந்த செயலுக்கு சூடாந்த சம்ஸ்காரம் என்று பெயர். இப்படியெல்லாம் கருதி இந்த முடியை நாம் பயன்படுத்த வேண்டும். முன் குடுமின்னு இருக்கும், பின் குடுமின்னு இருக்கும், இந்த சாய் கொண்டைன்னு போட்டுருப்பா, அதெல்லாம் தனி இனம். அவரவர்கள் எந்த வேத வழியை பின்பற்றுகிறார்கள் என்பதை பூர்வசிக்காகான்னு ஒரு இனத்துக்கு பேர், முன்னோக்கிய குடுமியை உடையவர்கள். பின்னோக்கிய குடுமியை உடையவர்கள் குடும்பின்னு பேர் சுவாமிக்கே. குடுமிநாதர் அப்படின்னு காலத்தி சிவபெருமானுக்கு பேர், குடுமிநாதர்னு பேர். குடுமி அப்படி குடுமி வச்சுருந்தா குடும்பத்தோடு இருக்கிறவான்னு அர்த்தம். கூந்தலை கட்டி வாரி முறிந்திருந்தால் குடும்பத்தோடு இருக்கிறவான்னு அர்த்தம். இல்லறத்திலே இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். அது மாதிரி முடி ஆயிரம் ஆயிரம் ஞான கருத்துக்களை நம்மை சூட்டுவதாக இருக்கிறது. அவைகளையெல்லாம் நாம் அறிந்து அதை பின்பற்றினோமேயானால் அந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும் என்று கூறி, அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திராஸ்து.